نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سربو بكل بغلتيم إلا الله سبحانه وتعالى சலாமும் சலவாத்தும் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபாய் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக அன்புக்குரிய அருமை சகோர்களே நவிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பிரச்சாரம் செய்து சொல்ல பல துயரங்களை சந்தித்து எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவர்கள் அல்லாவின் பக்கம் அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை கடந்த ஜும்மாக்களிலே நாங்கள் பார்த்துருந்தோம் அதில் மதினாவிலிருந்து காபாவுக்கு தவாஃபுக்காக வரக்கூடிய மக்களிடம் நபிகள் பெருமானா அவர்களை அவர்கள் சந்தித்து மார்க்கத்தை எடுத்து வைக்க அவர்கள் ஒன்று இரண்டு ஆகி பத்து நூறாகி ஆகி மதினாவிலே அதிகமானோர்கள் இஸ்லாத்தை ஏற்று அங்கு ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பிக்க தொடங்கியிருக்கிறோம் இதற்கு இடையில் மேகராஜ் பயணம் போய் வந்து தொழுகை கடமையாகி இருக்கிறது மக்காவிலே ஜும்மா தொழ முடியாத ஒரு சூழ்நிலை மதினாவிலே மொத முதல் ஜும்மா ஆரம்பிக்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாலு சல்லாம் அவர்களும் இல்லை ஜும்மா தொழுதையிடம் ஒரு பள்ளிவாசலும் இல்லை இப்படி ஜும்மா அங்கே ஆரம்பித்து அங்கு மார்க்கம் பிரச்சாரங்கள் எல்லாம் வியாபித்து மக்களெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் நபித்தோழர்களில் அதிகமானவர்கள் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து மதினாவிலே அவுசு ஹசரஜ் என்கிற பெரும் இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்திலே மதினா என்பது ஒரு முக்கியமான ஒரு மத்திய பிரதேசமாகவே இருந்திருக்கிறது யமனிலிருந்து ஷாம் நோக்கியோ ஷாமிலிருந்து எமன் நோக்கியோ அந்த செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய அந்த நீண்ட வழி பயணம் மதினாவிலேயே தங்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட மக்காவிலே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவர்கள் ஷாம் நோக்கி பயணம் போவதாக இருந்தால் மதினாவிலே வருடத்துக்கு ரெண்டரை லட்சம் தங்க நாணயங்களுக்காக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ரெண்டரை லட்சம் தங்க நாணயங்களை ஒரு வருஷத்துக்கு மதினாவில் மட்டும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக வாசிகள் இருக்கின்றார்கள் இது மாதிரி தான் பக்கத்தில் உள்ள மற்றைய நாடுகளும் இந்த மதினாவின் ஊடாகத்தான் அந்த செங்கடல் வழியாகத்தான் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போது ஒரு மத்திய கேந்திர நிலையத்திலேயே இந்த மஹமதுடையவர்கள் போய் தங்கியிருக்கின்றார்கள் அங்கு ஹவுஸ் கோத்திரத்தினர்கள் பலமிக்கவர்கள் அவர்களிடத்தில் நளினமாக பேசும் தன்மை கொண்ட நபிகள் நான் சல்லல்லாசலமார்கள் மிக எளிமையாகவும் மென்மையாகவும் பேசி மக்களையெல்லாம் அவர்கள் மனதால் விடக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் ஏற்கனவே சண்டை செய்து ஓய்ந்து இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு குழப்பமும் சண்டையும் வருவதை விரும்பாத மக்கள் அவர்கள் அங்கு இந்த இஸ்லாமியர்கள் வாழத் தொடங்கிவிட்டார்கள் என்றால் நம்முடைய நிலை அதோகதிதான் நம்முடைய முழு விடயங்களும் இதோடு தலைகளாக புரண்டிவிடும் என்ற அரசியல் ஞானம் கொன்ற அன்றைய மக்கா குறைஷி தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி தாருண் நதுவா என்ற அந்த ரகசிய இடத்திலே ஒன்று கூடி ஒரு மசூரா செய்கின்றார்கள் அவன் நபித்துவம் தொடங்கி பதினாலு வருடங்கள் எட்டி பிடிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சபர் மாதம் இருபத்தி ஆறாம் பிறையிலே கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதியை இது ஒத்து நிற்கிறார் அந்த நே நேரத்திலே இந்த தாருண் நதுவாவிலே ரகசியமான ஒரு ஒன்றுகூடல் இங்கு நடக்கிறார் அங்கு கிட்டத்தட்ட பதினாலு கோத்திரத்தினர்கள் கிளையினர்கள் அவரவர்கள் சார்பாக சிலரை அனுப்பி வைத்து அங்கு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது பனு மஹூம் கிளை சார்பாக அபுஜிலும் நௌஃல் இப்னு அப்துல் மனாஃப் சார்பாக ஜுபைர் பின் முத் அதே மாதிரி துஐமா இபின்னு அதி ஹாரிஸ் இபின் ஆமிர் அதே மாதிரி அப்துல் ஷம்ஷ் இபினு அப்துல் மனாஃப் கிளையினர்களை சார்பாக ஷெய்பா ருத்பா அபுசுஃபியான் போன்றவர்களும் இன்னும் பதினாலு கிளையினர்கள் சார்பாக ஒவ்வொருத்தர் தெரிவு செய்யப்பட்டு அந்த தாருண் நதுவாவிலே ஒரு ரகசிய ஒன்று கூடல் நிலைமை எப்படி சமாளிப்பது என்ற ஒரு மசூராவுக்கு வருகின்றார்கள் நபி தோழர்கள் மதினாவுக்கு தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள் நபிகள் நான் சல்லல்லா சலாம் அவர்கள் போகவில்லை அலிர் அலி அல்லாஹுத் அல்லா அவர்கள் போகவில்லை அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு அல்லான அவர்கள் போகவில்லை இப்படி பலர் இருக்கின்றார்கள் பலர் நடந்திருக்கின்றார்கள் நகர்ந்திருக்கின்றார்கள் நிலைமை அடைவதற்குள் மசூரா பண்ண வேண்டும் என்று ஒன்று கூடுகின்றார்கள் பேசப்படுகிறார் பேசப்பட்டு என்ன செய்வது நிகழ்வை எப்படி நாம் கொண்டு வருவது இந்த நிலை மோசமடையும் மதினா அவர்களின் கையிலே போனால் நிலை தலைகளாக புரண்டுவிடும் நம்முடைய வியாபாரம் நுழைந்துவிடும் நம்மால் எதிர்க்க முடியாமல் போய்விடும் அவர்களுடைய பலம் உயர்ந்துவிடும் என்றெல்லாம் மசூரா செய்து என்ன செய்வது என்று அங்கே முடிவெடுத்து ஆலோசனை செய்வதற்காக ஒன்றுகூடல் நடக்கின்றது அபுல் அஸ்வத் என்பவன் ஒரு கருத்து சொல்கின்றார் இந்த நேரத்திலே இந்த தாருண் நதுவாவுக்குள்ள இவர்கள் ரகசியமாக ஒன்று கூடுகின்ற போது தடிப்பமான ஆடை அணிந்த ஒரு வயோதிப தோட்டத்தில் இபிலிஸ் அங்கே வருகின்றான் மனித உருவத்தில் ஒரு தடிப்பமான ஆடை அணிந்த ஒரு கிழவர் வேஷத்திலேயே இபிலிஸ் அங்கே வருகை தருகின்றார் அங்கே அவர் வருகை தருகின்ற யார் எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கின்ற போது நஜீத் பகுதியிலிருந்து வருகிறேன் இந்த ஆலோசனை கூட்டத்தை கேள்விப்பட்டேன் நானும் இதற்கு கருத்து செல்ல வேண்டும் என்று சொல்ல அபுஜில் அவனை அனுமதிக்க அவனும் அங்கே போய் இருக்கின்றான் அபுல் அஸ்வத் ஒரு கருத்து சொல்கின்றான் முகமது போனது போகட்டும் அவர் நாட்டை நம்மளோட ஊரை விட்டு அவரை விரட்டி விடுவோம் எல்லாரும் போன மாதிரி அவனை விரட்டி விடுவோம் தொல்லை முடிஞ்சு போச்சு இப்போ நாம நிம்மதியாக வாழலாம் தானே அப்படி என்று அபுல் அஸ்வத் என்ன செய்யலாம் கருத்தை சொல்றான் உடனே அந்த அந்த வயோதிபர் என்ன சொல்கிறாருன்னு சொன்ன இது ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை அல்ல இது எடுபடாது உங்களுக்கு தெரியுமா இந்த முகம்மது அழகாக பேசக்கூடியவன் அவனை நம்பக்கூடியவர்கள் அதிகமாவார்கள் கடைசியில் உங்களுக்கு எதிராக அவன் படை திரட்டுவான் உங்கள் உயிர்கள் எல்லாம் மடியும் உங்கள் காலுக்கு கீழ் இருக்கும் ஆட்சி அவன் கைக்கு போகும் இது நல்ல யோசனையே அல்ல என்று மறுத்துவிட்டான் அதுக்கு பிறகு அபுல் பக்து என்று சொல்லக்கூடியவன் அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நாங்கள் ஒரு சங்கிலியை எடுத்து அதை கட்டி அடைச்சிடுவோம் வெளியில் போக முடியாமல் சங்கிலியிலேயே போட்டுடுவோம் ஏனென்றால் இதுக்கு முன்னல் ஜுஹு என்று சொல்லக்கூடிய ஒரு புலவரையும் அதே மாதிரி நாஃபிகா என்று சொல்லக்கூடியவரையும் சங்கிலியிலேயே போட்டு கடைசி வரைக்கும் சங்கிலியிலேயே மரணிக்கச் செய்தோமே அப்படி வரைக்கும் சங்கிலியில் போட்டுருவோம் பிரச்சனை முடிஞ்சு போச்சோம்னு அவன் கருத்து சொல்கிறான் அதையும் அந்த வயோதிவர் என்ன செய்யறாரு தடுக்கிறாரு முடியாது அப்படி நீங்க சங்கிலியில் போடுபவர்களாக இருந்தால் இவருடைய தோழர்கள் அவருக்காக உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் விட மாட்டாங்க எப்படியாவது இந்த கதை கிடைத்தால் படை கொண்டு வரப்பட்டு உங்களை எல்லாம் உடைத்துக்கிட்டு அவர் காப்பாற்றப்படுவார் இது நல்ல யோசனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கு பிறகு அபுஜகில் கருத்து சொல்றான் அபுஜெகல் என்ன கருத்து சொல்றான்னு சொன்னால் இந்த முஹம்மது நபியுடைய கோத்திரத்தினர்கள் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் போது நம்ம அவரை கொலை பண்ண முடியாமல் இருக்குது ஏன்னா கொலை பண்ணால் அந்த படம் நம்ம எதிர்த்து படையெடுக்க எடுக்க வந்துடும் இப்போ நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் பாருங்கள் எல்லா கோத்திரத்திலும் இருக்கக்கூடிய திறமையான வீசக்கூடிய வீரர்களை தெரிவு செய்வோம் எல்லாரும் ஒன்று கூடி சரமாரியாக எல்லாரும் போய் அவனை கொல்லுவோம் முழுப்பெருமாக சேர்ந்து கொலை செஞ்சால் அவருடைய கோத்திரத்தினர்கள் யாருக்கு எதிராக படை திரட்டுறது ஒரு கோத்திரத்துல கொள்ள நடக்கலையே முழு அரபியர்களும் சேர்ந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் எதிராக படை திரட்டு அவர்களால் போகும் அதனால அவங்க வேற வழி இல்லாம அதுக்கு பிராயச்சித்தமான பணத்தை நம்ம கேட்பாங்க அதை நாம தயார் பண்ணி பணத்தை கொடுத்துருவோம் கொடுத்தா தொல்லை முடிஞ்சு போச்சு அப்படி என்று அபுல் சொல்ல அந்த வந்திருக்கக்கூடிய அந்த வயது போனவர் என்ன சொல்றாருன்னால் அபுஜைகளுடைய பெயர் அபுல் ஹைக்கம் அபுல் ஹைக்கம் சொல்வது ஒரு சிறந்த முடிவு இவ்வளவு அழகான ஒரு ஆச்சரியமான முடிவு நம்ம அதையே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த தாருண் நதுவாவில் அந்த பேச்சு முடிவுக்கு வருது முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அங்கிருந்து என்ன செய்யப்படுது அந்த முக்கியமான அந்த வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த சபை கலைஞ்சி போகுது ஆனாலும் இந்த குறைசியர்கள் கூடினவர்கள் இந்த கதை வெளியில் போகாம இந்த திட்டம் எதுவுமே நடக்காத மாதிரி பழமையான அவர்களுடைய தான் என்ன இருக்கிறாங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தந்திரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் தந்திரம் செய்யக்கூடியவன் அல்லா ஜிப்ரில் அலி சல்லாத்துலாம் அவர்கள் நபிகள் நாயன் சலாம் அவர்களுக்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லிட்டாங்க உமை கொள்றதுக்கு என்ன செய்கிறாங்க திட்டம் திட்டுறாங்க அல்ல உனக்கு அனுமதி தந்துட்டான் இரவோடு இரவாக நீ இன்றைக்கு மக்கா நோக்கி ஹிஜரத்து போக வேண்டும் அப்படி என்று அந்த ஹிஜ்ரத்துக்கான அனுமதி நபிகள் நாயகம் சல்லு அலி சொல்லாம் அவர்களுக்கு வருது வந்த உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் அடுத்த நாள் நபிகள் அடுத்த நாள் இரவு கொல்ல போறாங்க மசூரா நடந்து அடுத்த நாள் இரவு என்ன செய்ய போறாங்க கொல்ல போறாங்க இரவோடு இரவாக ஒி வருது நபிகள் சல்லுலாம் அவர்கள் அடுத்த நாள் அதிகாலை விடிந்தவுடன் மதிய நேரம் மக்களெல்லாம் தூங்கக்கூடிய கையில் உள்ள தூங்கக்கூடிய அந்த நேரம் பார்த்து நபிகள் பெருமானா சல்லல்லா அலுவல் அவர்கள் அபுபக்கர் சித்தீக்கர் அலி தாலாம் அவர்களுடைய வீட்டை நோக்கி நகர்கிறார்கள் அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாத்தலாவுடைய வீட்டில் போய் கதவு தட்டி உள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்குறாங்க அப்போ அபு அஸ்மார் அலி தாலான் அவர்கள் அபு பக்கர் சித்திகர் அலித்தனுடைய மகள் அஸ்மார் அலி அல்லாத்தலான அவர்கள் முகமது நபி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அபு பக்கர் சித்திகர் அலி அல்லாஹத்தான் அவர்கள் இந்த நேரத்தில் அவர் வளமையாக வர்றது இல்லையே இந்த நேரத்தில் வர்றதா இருந்தால் ஒரு முக்கிய செய்தியாகத்தான் இருக்கும் ஏன்னா வெயில் நேரத்தில் யாருமே வெளியிறங்க மாட்டாங்க இந்த நேரம் வந்தால் ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கும் உடனே உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதவை திறந்து நபிகள் நாயன் சல்லல்லா சலமார்களை உள்ள வர வரைக்கிறாங்க பெருமானா சல்லல்லா சலமார்கள் உள்ளே வந்ததும் இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களை வெளியேற்றுங்க முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க அபு பக்கர் சித்தேகர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் குடும்பத்தினர்கள் தான் இருக்கிறாங்க வெளியிற்கறதுக்கு யாருமே இல்லை சொல்லுங்க யார் சூழலா அப்படின்னு சொன்னபோது நபிகள் நாயகம் சல்லல்லா சலமார்கள் சொன்னார்கள் அல்ல அனுமதி தந்து விட்டான் ஹிஜரத்து போவதற்கு அல்ல அனுமதி தந்துவிட்டான் நாம் இங்கிருந்து ஹிஜரத்து போக வேண்டும் தயாராகுங்கள் என்று சொல்ல அபுபக்கர் பக்கர் சித்திகர் அலி அவர்கள் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக உங்களோடு நான் வருகிறேன் தூதரே என்னுடைய ஒட்டகத்தில் இருந்து நீங்களே ஒரு சிறந்த இரண்டு ஒட்டகங்களை தேர்வு செய்யுங்கள் நாம் இங்கிருந்து போவோம் என்று சொல்ல நபிகள் நான் செல்லலார் செல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுடைய ஒட்டகங்களை எடுப்பேன் ஆனால் அதுக்கு என்னுடைய ஊதியம் ஒரு நாள் தருவேன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்குரிய நான் தந்துடுவேன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்று இரவு போவதற்கு தயாராகின்றார்கள் தயாராகும்படியும் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லா சொல்லிவிட்டு வந்து விட்டார்கள் பகல் முழுக்க எதுவுமே தனக்கு தெரிந்த மாதிரி காட்டிக்கொள்ளாமல் பெருமானா சல்லல்லால் சல்லமார்களும் இருக்கிறார்கள் எதுவுமே வெளியிலே போகக்கூடாது என்ற மாதிரியாக குறைசி காவியர்களும் இருக்கின்றார்கள் அங்கு இவரை சுற்றி வளைத்து வெட்டி வீழ்த்துவதற்காக تيارني ليلى بدينور فيروه رواه الدارك أبو جهل حكم ابن عبيل عاص عقبة ابن عبي معيد نضر ابن حارث ومية ابن قلب جمعي ابنه أسود هذا ماري تجمع ابن عدي أبو لهب رسول الله عليه وسلاه أبو لهب وبي ابن قلب نفي ابن حجاج هذا ماري منافع ابن حجاج إن د بدينور فيروه ما النبي قالنا ياكم صلى الله عليه وسلم أو

திட்டம் தீட்டுகின்றார்கள் சதி செய்கின்றார்கள் உன்னை கைது செய்ய அல்லது உன்னை கொன்றுவிட அல்லது உன்னை வெளியேற்றிவிட அவர்கள் திட்டம் தீட்டுகின்றார்கள் அவர்களும் தந்திரம் செய்கின்றார்கள் அல்லாவும் செய்கிறான் அல்லாஹ் தந்திரம் செய்பவர்களில் மிக சிறந்தவன் என்று சொல்லி அல்லஹாக்கு சுபான சொல்லி காட்டுகிறான் நபிகள் நான் அலிர் அலி அல்லா தாலன் அவர்களை அழைக்கின்றார்கள் அலிர் அலி அல்லாவுதலானா அபித்தாலுடைய மகன் அவருடைய சாட்சியாவி மகன் தம்பி முறையில் இருக்கக்கூடிய அலிர் அலி அல்லாஹு அலானா அவர்களை அழைக்கின்றார்கள் தோற்றத்தில் அலிர் அலி அல்லாத்தலான அவர்கள் கிட்டத்தட்ட நபிகள் நாயன் சல்லல்லா சலாம் அவர்களுடைய தோற்றம் அவருடைய ஒரு பச்சை நிற கம்பளி ஆடையை பழமையாக அவர் போற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த போர்வையை கொடுத்து அவருடைய படுக்கையில் அலிர் அலி அல்லாஹு அலான அவர்களை படுக்க செய்கின்றார்கள் நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த ஆபத்தும் பெறாது என்று முன்னறிவிப்பும் கொடுத்து விட்டார்கள் தைரியமாக அலிர் அலி அல்லாஹு அலான் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் நபிகள் பெருமானா சல்லல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் ஈஷாவுக்கு பிறகு முந்தின இரவிலே தூங்கி நடுநிசை தாண்டியதுக்கு பிறகு எழுந்து மக்காவுக்கு மக்கா ஹரம் செருவிலே போய் அந்த காபாவிலே போய் இரவு தொழுகையில் ஈடுபடுவார்கள் அவர் இரவு தொழுகைக்காக வெளியிலே வருவார் வெளியிலே வந்ததும் பதினோரு பேரும் சரமாரியாக அவரை வெட்டிவிட வேண்டும் என்று அங்கு வெளியிலே சுற்றித் திரிகின்றார்கள் அவருடைய வீடு முற்றுகையிட்டப்பட்டது எதிரிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் தந்திரம் செய்கிறவர்களுக்கெல்லாம் தந்திரம் செய்கிறவன் சூரா யாசின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் தால்லாஹ் சொல்லி ஒஜால் நாமின் நைதீஹும் சத்த ஓமின் ஹல் திஹிம் சத்த ஃபர்ஷைனா ஹும் பஹும் லா யூ செய்கிறவன் நாம் நிச்சயமாக அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் நாங்கள் திரையை போட்டு விட்டோம் அவர்களை ஒரு திரையால் மூடியும் விட்டோம் அவர்கள் காணாத பொருட்டு நாங்கள் மூடிவிட்டோம் என்று அல்லாவு தாலா சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ஒரு கண்ணம் மறைக்கிறேன்றான் நபிகள் பெருமானா சல்லல்லாசலாம் அவர்கள் வெளியிறங்கினார்கள் ஒருபிடி மண்ணெடுத்தார்கள் அவர்களுடைய தலைகளில் எல்லாம் வீசி அறிந்தார்கள் அங்கிருந்து இந்த வசனத்தை ஓதிக்கொன்றே வெளியிறங்கி அபுபக்கர் சித்திகர் அல்லா வீட்டுக்கு போகின்றார்கள் அவர்களுடைய யாரு கண்ணுக்கும் நபிகள் நாயகம் சல்லாம் அவர்கள் போனது தென்படவே இல்லை நபிகள் பெருமானா சல்லு அலிசல்லம் அவர்கள் போகின்றார்கள் அபுபக்கர் சித்திக்கர் அலி அல்லாஹு அல்லான் அவர்களுடைய வீட்டு கதவை தட்டி அபு பக்கர் சித்திகர் அலி அல்லாஹ் அவர்களையும் அழைத்து கொண்டு என்ன செய்கின்றார்கள் என்றால் மக்காவிலிருந்து மதீனா பக்கம் போகாமல் எங்கு போகின்றார்கள் என்றால் தெற்கு பக்கமாக எமன்னை நோக்கி போகின்றார்கள் எங்க தேடுவார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போற வழியத்தான் தேடுவாங்க எதிர் திசையில பயணம் போறாங்க பயணம் போறாங்க ஒரு நீண்ட ஒரு பயணம் போய் குகைக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க இரண்டு பேருமே நுழையிறத்துக்கு நெருங்கிட்டாங்க இந்த இடத்துல இவர்கள் சுற்றி திரியும் போது அந்த இடத்துல ஒரு மனிதர் வார என்னப்பா எல்லாம் கையுமா என்ன செய்றீங்க மம்மதை காத்து டிக்கிறோம்னு சொல்றாங்க உங்களுக்கு உங்கள் தாய் தந்தை நாசமாக போகட்டுமாக முகம்மது தான் இடையில கண்டனே நான் உங்களை எல்லாம் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னதும் இன்னும் உங்கள் தலையெல்லாம் மண் உங்களுக்கு மண்ணு போட்டுட்டான்னு சொன்னதும் எல்லாரும் தலையில் வைக்கிற மண்ணை தட்டுறாங்க தட்டுட்டு ஒரு சின்ன இடைவழி எடுத்து எட்டி பார்க்குறாங்க முகமது தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறார் நீ போ முகமது இன்னும் வெளியில் வரல தூங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க பழமையை போல அன்று நடி இரவு தாண்டி தொழுகைக்கு வரக்கூடிய மாமது இன்னைக்கு தூங்கிட்டார் என்று இவங்க இருக்கிறாங்க சுபகு வரைக்கும் அவர் தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்கள தேடி போடுற மூட எண்ணத்தை அல்லா அவர்களுக்கு கொடுக்கல அபுபக்கர் சித்தேக்கர் அலி அல்லாஹ் அவர்களும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லம் அவர்களும் அந்த சௌரு குகைக்குள்ள போகிறாங்க குகையை நெருங்கும் போது அபுபக்கர் சித்தேக்கர் அலி அல்லாவுத்தல்லான அவர்கள் சொல்றாங்க முகமது நபிகள் நாயன் சல்லல்லா சலமார்கிட்ட சொல்றாங்க நாயகமே இந்த குகைக்குள் ஏதாவது இருக்கலாம் வெளியில் நில்லுங்கள் நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி உள்ளே போய் அவருடைய கீழ் ஆடையில் ஒரு பகுதியை கிழித்து அங்கிருக்கக்கூடிய ஒரு ஓட்டையை பெரிய ஓட்டையை அடைத்துவிட்டு இரண்டு சிறிய ஓட்டைகளுக்கு அவர்களுடைய காலை உதை கொடுத்து வைக்கின்றார்கள் ஏதாவது விசந்துக்கள் வந்து நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்களை தீண்டிவிடக்கூடாது அந்த காலை உத கொடுத்து வைத்துவிட்டு சல்லல்லா சலமார்களை வாருங்கள் உள்ளே என்று அழைக்க நபிகள் நாயகம் சலமார்கள் உள்ளே வருகின்றார்கள் அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹு அல்ல அவர்கள் தன்னுடைய மடியை கொடுக்க நபிகள் நாயகம் சல்லல்லா சலமார்கள் இரவெல்லாம் விழித்து நடந்து வந்த கலைப்பில அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாத் அவர்களுடைய மடியில நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் தூங்கி தூங்கிவிட்டார்கள் இப்போது அபுபக்கர் சித்தேக்கர் அலி தன்னுடைய கால்களில் ஒரு காலிலே ஏதோ ஒன்று தீண்டி விட்டது வலி தாங்க முடியாமல் துடித்தார் இந்த இடத்தில் நாம் காலை எடுத்து உசிப்பினால் நபிகள் நாயகம் சல்லல்லா சலமனுடைய தூக்கம் கெட்டுவிடும் என்பதற்காக வலியை அடக்கிக் கொண்டு இருந்தால் ஆனாலும் அவரை மீறி அவருடைய கண்கள் கண்ணீரை கொட்ட நபிகள் பெருமானா சல்லல்லாஹலாம் அவர்களுடைய அந்த திருமுகத்திலே அபூபக்கர் சித்தீக்கர் அலி அல்லா தலானுடைய கண்ணீர் விழுந்து விட்டது கண்ணை விழித்தார்கள் சல்லல்லா அவர்கள் அபுபக்கர் சித்தீக்கர் அலி கண்ணில் கண்ணிலிருந்து கண்ணீர் வருகிறது உமக்கு என்ன நடந்தது என்று கேட்க அல்லாவின் மீது ஆணையாக அரசு என் காலில் ஏதோ விஷ சென்று விட்டது என்று சொன்னார்கள் பெருமானா சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அவருடைய பர்க்கத்தான உமிழ் நீரை எடுத்து அந்த காலிலே விஷம் தீண்டிய இடத்தில் தடவ அந்த வலி உடனே தீர்ந்தது என்ற அதிதை நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு பிறகு அடுத்த நாள் குரேஹியர்கள் உடனடியாக கூடல் ஏற்பட்டார்கள் மஹமது நம்ம எல்லாம் விட்டுவிட்ட தப்பிவிட்டான் என்று அவர்கள் திட்டம் திருட்டினார்கள் என்ன செய்வது என்று அவர்களுடைய அடுத்த திட்டம் பிடிக்கப்படுகிறது ஒரு ரிவாயத்தில் அல்லாஹு அல்லாவுத்தலான் அவர்களை காபாவில் பிடித்து வைத்து தடுத்து வைத்திருந்தார்கள் அவர் எனக்கு தெரியாது என்ற பதிலே சொல்ல அபு பக்கர் சுத்திகர் அலி அல்லாஹாலுடைய வீட்டுக்கு வந்து அவர் வீட்டுக் கதவுகளை தட்ட அஸ்மார் அலி தாலான் அவர்கள் வெளியே வருகின்றார்கள் எங்கே உன்னுடைய தந்தை என்று கேட்டதும் எனக்கு தெரியாது என்று சொல்ல அவருக்கு ஓங்கி அடித்துவார்கள் அவருடைய காதணி கலண்டு கீழே விழுந்தது என்ற ஹதிதை நாங்கள் பார்க்கலாம் அந்த அஸ்மார் அலி தாலான் அவர்களுக்கு அறை விழுந்திருக்கிறது அவருடைய கால அணி கழுந்து கீழே விழுந்திருக்கிறது மீண்டும் மசோராக்கள் தொடங்கப்படுகிறது மதினாவில் இருந்து பிரிந்து செல்லும் எல்லா பாதைகளிலும் வீரர்கள் நியமிக்கப்பட்டார்கள் குதிரைப்படை கால்படை என்று எல்லா படைகளும் நியமிக்கப்பட்டது தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கப்பட்டது அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாத்தல்ல அவர்களையோ நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவர்களையோ உயிரோடு கொண்டு வந்தாலும் பிணமாக கொண்டு வந்தாலும் நூறு ஒட்டகங்கள் தலைக்கு இருநூறு ஒட்டகம் தருவோம் என்று அறிவிப்பு வேகமாக பறந்தது ஆக ஆ இருநூறு ஒட்டகங்களுக்கு எல்லாம் வீரர்களாக துணிந்து செயற்பட்டு எல்லா திசைகளிலும் தேடி தவிக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் கடைசி இரவின் பகுதியில் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹத்தான் அவர்களுடைய மகன் நாட்டி ஊருக்குள் நடக்கும் செய்திகளை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் சவுரு குகைக்குள்ளே போய் பெருமானா சல்லல்லாசலாம் அவர்களிடம் செய்திகளை சொல்லிவிட்டு விடுவதற்கு முன் வெளியிலே வந்து விடுவார் அவர் வெளியிலே வந்ததும் அவருடைய காலணி காலடி பாதங்களை மறைப்பதற்காக வேண்டி அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹத்து அல்லானா அவர்களுடைய அடிமை ஆமீர் பின் புகைர் புகைராக என்ன செய்வார் என்றால் ஆடுகளை அப்துல்லா நடந்து வந்த பாதை வழியாகவே நடத்தி சென்று காலடியை அழித்து விட்டு அங்கு அவர்கள் இரண்டு பேருக்கும் பால் கறந்து கொடுத்து உணவு கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள் அஸ்மார் அலி அல்லாத்தல்லானா அவர்கள் போய் இரண்டு மூட்டை நிறை அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு போகின்றார்கள் மூன்று நாட்கள் வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்கள் சௌறு குகைக்குள்ளேயே தங்கி இருக்கின்றார்கள் தேடுதல் ஓய்ந்து விட்டது இனிமேல் காண முடியாது என்ற ஒரு நிலைக்கு குறைசியர்கள் ஓய்ந்து விட்டதுக்கு பிறகு அங்கிருந்து பயணம் மீண்டும் தொடக்கப்படுகிறது அந்த பயணத்தை தொடக்குவதற்கு முஸ்லிம் அல்லாத குறைசிகள் வணங்கக்கூடியதை வணங்கக்கூடிய ஒரு காவிரானவரை ஏற்கனவே விலை பேசி வைத்திருந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அதாவது அந்த பாலைவனத்தில் வழிகாட்டுவது என்பது ஒரு பெரிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு விடை யாராலும் அப்படி பாலைவனத்திலே வழி எடுக்க முடியாது எல்லா திசைகளும் வாடமும் அலையும் மணலும் இதில் குறுக்கு வழியிலே கொன்று போய் மதினாவுக்கு விட வேண்டும் அதற்கு விலை தீர்மானிக்கப்பட்டிருந்த நபரை மூன்றாவது நாள் கொண்டு வரப்படுகிறார் அவர் காலையிலேயே இவருடைய அபுபக்கர் சித்திகரத்தனுடைய மகனுடைய உதவியோடு இடத்திலே போய் ஒப்படைக்கப்பட்டார் அவர் வடக்கு தெற்கு பக்கமாகவே நபிகள் நான் சல்லாசலாம் அவர்களையும் அபுபக்கர் அவர்களையும் அழைத்து கொண்டு போய் கடற்கரை ஓரங்களாகவே சென்று வரைக்கும் கொண்டு போவதற்கு அவர் பொறுப்பெடுத்து அந்த பயணம் அங்கிருந்து ஆரம்பிக்கின்ற போது அஸ்மா ரலி அல்லாஹத்தல்லான் அவர்கள் இடையில் வழியில் அவர்களுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் இரண்டு தோல் பையிலே கட்டி கொண்டு போய் கொடுக்கின்றார்கள் பத்திரமாக அதை கட்டி தொங்க விடுவதற்கு கயிறு எடுத்து வர மறந்து மறந்ததனால் அவருடைய சட்டையினுடைய வாரை எடுத்து கிழித்து இரண்டு துன்றாக கிழித்து இரண்டையும் இரண்டு பைகளுக்கும் கட்டி கொடுக்கின்றார்கள் நபிகள் நான் சல்லல்லா சொல்லம் அவர்கள் அந்த பட்டியை பார்க்கின்றார்கள் அஸ்மாவே இது உன்னுடைய சட்டையினுடைய வாரல்லவா என்று கேட்க யார் கயிறு கயிறு விட்டேன் அதனால் என் சட்டையின் பட்டியை இரண்டாக கிழித்து தந்திருக்கிறேன் யார் அசுழல்லா என்று சொல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா சலமார்கள் சொன்னார்கள் அஸ்மா துன்னிதா கைன் நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் அல்லா தங்கத்திலான ரெண்டு பட்டியை உமக்குத் தருவான் என்று ஒரு பெயரும் வைத்தார்கள் அவர்களுக்கு பட்ட பெயர் தாக்கையின் இரண்டு தங்கப்பட்டிகளுடையவர் என்ற அந்த பட்டத்தையும் கொடுத்துவிட்டு அங்கிருந்து பயணமாகின்றார்கள் நபிகள் பெருமானா சல்லல்லா அலுவல் செல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போகும்போது பெருமானா சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் முன்னால் போக அபுபக்க சித்தீக்கர் அலி அல்லாஹு தல்லாம் அவர்கள் பின்னால் போவார்கள் காரணம் என்ன அபுபக்கரை தெரிந்தவர்கள் அபுபக்கரிடம் யார் இது என்று கேட்டால் எனது வழிகாட்டி என்று சொல்வார்கள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் பாலைவனத்தின் வழிகாட்டி என்று ஆனால் அவர் சொன்னது ஈமானுக்கு வழிகாட்டி சுவர்க்கத்துக்கு வழிகாட்டி என்ற அர்த்தத்திலே உண்மையைத்தான் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீர் இரண்டு பேரும் அந்த பயணம் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்னெல்லாம் சந்தித்தார்கள் என்ற செய்தியை புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிதிலே நாங்கள் பார்த்தால் அபு பக்கர் சித்திகர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் இரவும் பகலும் கழிந்தது தாகமும் தா பசியும் எங்களை எடுத்தது போய்கொண்டிருக்கும் வெயில் நேரத்தில் ஓ ஒரு மலை இருந்தது அந்த மலையின் ஓரத்தில் அதன் நிழலில் ஒதுங்குவதற்காக நாங்கள் அங்கு போனோம் அமர்ந்தேன் நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவர்களை அரசுலல்லா கொஞ்ச நேரம் நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் என்று என் மடியை கொடுத்தேன் பெருமானா சல்லல்லா அலம் அவர்கள் அங்கே தூங்கலானார்கள் அதே மலையின் நிழலில் ஒரு ஆட்டிடையன் தன்னுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு நிழலில் ஒதுங்குவதற்காக அங்கு வந்து சென்றான் இது யாருடைய ஆடு யாருடைய அடிமை நீ என்று நான் கேட்டேன் அவன் மக்காவைச் சேர்ந்த அல்லது மதினாவைச் சேர்ந்த ஒருவரின் பெயரை சொல்லி அவருடைய அடிமைதான் நான் என்று சொன்னேன் அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய ஆட்டிலிருந்து எங்களுக்கு அருந்துவதற்கு பால் கிடைக்குமா என்று கேட்டார்கள் அப்போது அந்த இடையை நாம் தருகிறேன் என்று ஒரு ஆட்டை அழைத்து அந்த ஆட்டிலிருந்து பால் கறக்க அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லாஹ்லான் அவர்கள் கூறுகின்றார்கள் தண்ணீர் குடிப்பதற்கும் உலச் செய்வதற்குமாக நாங்கள் எடுத்து வந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரில் இந்த பாலை கலந்து சூட்டை கொஞ்சம் குளிராக்கினோம் கறந்தவுடன் பால் சூடாக இருக்கும் இல்லையா அந்த பாலை கொஞ்சம் தண்ணீர் கலந்து குளிராக்கி விட்டு நபிகள் நாயகம் சல்லல்லா சலம் அவர்களுக்கு கொடுப்பதற்காக போனால் நபிகள் பெருமானா சல்லல்லா சலம் அவர்கள் தூக்கம் கலைந்து விடக் என்பதற்காக நான் அவர் விழிக்கும் வரைக்கும் காத்திருந்தேன் சல்லல்லா சலம் அவர்கள் கண் விழித்தார்கள் இது யாரு என்ன பால் என்று கேட்டார்கள் இந்த ஆட்டிடையன் தந்தது என்று சொல்ல பெருமானா சல்லல்லா சலம் அவர்கள் அந்த பாலை வயிறார குடித்தார்கள் அங்கிருந்து நாங்கள் பயணமானோம் அபுபக்கர் சித்திகர் அல்லி அல்லாஹு அவர்கள் இன்னொரு காட்சியை சொல்கின்றார்கள் மதீனாவை நெருங்குகின்ற இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு இடம் அதிலே உம்மு அப்துல் முப்பதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அவருடைய கூடாரத்துக்கு முன்னால் தைரியமாக உட்கார்ந்திருந்தார் அவருடைய கணவர் அவருடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக வெளியே கொண்டு போயிருக்கிறார் நபிகள் பெருமானா சல்லல்லா அவர்களும் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹால அவர்களும் அந்த இடத்திலே போய் இறங்கி அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள் குடிப்பதற்கு பால் தர முடியுமா ஆட்டுப்பால் தர முடியுமா என்று கேட்க அவர்கள் சொல்கின்றார்கள் பஞ்சம் கடுமையாக இருக்கிறது ஆடுகளுக்கு மேய்ச்சல் இல்லை ஆடுகளெல்லாம் மெலிந்து போயிருக்கிறது கறந்து தருவதற்கு பால் தரக்கூடிய ஆடு எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நான் சல்லல்லா செல்லமார்கள் இதோ கூடாரத்தின் அருகிலே அரைகுறையான மேனியோடு நிற்கக்கூடிய அந்த ஆட்டை காட்டி இதிலே ஆட்டிலே பால் கறப்பதற்கு தாங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்க இருந்தால் கறந்து கொள்ளுங்கள் அதிலே பால் இல்லை என்று சொல்ல நபிகள் பெருமா சல்லல்லாஹலே சொல்லமார்கள் செல்லுவார்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் இதிலே பறக்கத்தை செய்ய என்று பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பால் மடி கனத்து சொட்டு சொட்டாக ஒழுக தொடங்கியது பெருமானார் செல்லலார் செல்லமார்கள் நடுத்தரமான ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார்கள் அதிலே நிறைய பால் கறந்து முதலில் அந்த அம்மையாறு குடிக்க கொடுத்தார்கள் அவர் வயிறு நிறைய குடித்தார் மீண்டும் கறந்தார்கள் இரண்டு பேரும் குடித்து அந்த வீட்டிலிருந்து நகர்ந்து போகின்றார்கள் அதற்கு பிறகு அவருடைய கணவனார் மெலிந்து போன ஆட்டுகளோடு மேய்ச்சல் நிலத்தில் இருந்து வந்து பார்த்தால் ஆச்சரியமாக நடக்கவும் முடியாமல் கொண்டு போக முடியாமல் வீட்டிலே வைக்கப்பட்ட ஆடு வடிந்து கொண்டிருப்பதை இப்படி இப்படி கேட்டார்கள் இன்ன இன்ன தன்மை கொண்டவர்கள் என்று சொல்ல நிச்சயமாக மக்காவைச் சேர்ந்த குறைசியர்கள் தேடக்கூடிய இரண்டு பேரும் அவர்களாகத்தான் இருக்க முடியும் அவரை பற்றி சொல்லு என்று சொல்ல கண்டால் கண்டதை போன்று அப்படியே வர்ணித்தார் அந்த பெண் என்று சொல்கின்றார் தேடும் ஆள் தான் நான் இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் முடிந்தால் அவரோடு நான் தோழமை வைப்பேன் என்று எண்ணம் கொண்டிருந்தேன் கண்டிப்பாக நான் இவரை சந்திப்பேன் நான் அவரோடு தோழமை கொள்வேன் என்று அந்த மனிதர் சொன்னதாக அதிதிகளில் அதே மாதிரி ஜாதுல் மகத் என்ற இன்னொரு செய்தியையும் சேர்த்துச் சொல்கின்றார்கள் அஸ்மார் அலி அல்லாஹு அலாமா அவர்கள் சொன்னார்கள் மக்காவில் ஒரு சத்தம் கேட்டது மக்காவில் ஒரு சத்தம் கேட்டது அந்த பெண்ணின் பெயரை சொல்லி அந்த பெண்ணின் கூடாரத்தில் தங்கி சென்ற இரண்டு பேர் மீதும் அல்லாவின் அருள் உண்டாகட்டுமாக என்று ஒரு கவிதை சத்தம் கேட்டது சத்தம் கேட்ட திசையில் யாருமே இருக்கவில்லை அந்த சத்தம் ஒரு கவிதையாக கேட்டுக்கொண்டிருந்தது சில நொடிகளில் அது வடக்கு பக்கமாக அந்த கவி சத்தம் ஓய்ந்து போனது அது கண்டிப்பாக ஒரு ஜின் பாடிய பாடல்தான் என்று அஸ்மார் அலி அல்லாத்தலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி நபிகள் பெருமானா சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அந்த பயணத்திலே சில அற்புதமான நிகழ்வுகளையும் சந்திக்கின்றார்கள் இறுதியிலே மதீனாவை நெருங்குகின்றார்கள் மதினத்து மக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் வரட்டும் அவரை எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் வலிமேல் வெளிவைத்து இந்த மக்கா திசையை நோக்கி உள்ள பாலைவன பகுதிகளிலே கொண்டே இருந்து கலைத்து விட்டு போவார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை வழி நடத்தி சென்றவர் அதோ இதுதான் மதினா அந்த ஈச்சமர தோட்டங்கள் தெரிகிறதே அதுதான் மதினா போங்கள் என்று பக்குவமாக வழி அனுப்பிவிட்டு அவர் வழி திரும்பி திரும்பிவிடுகிறார் ஒரு காவியராக இருந்தும் இந்த மூமின்களுக்கு வழிகாட்டி விட்டு அவர் திசை திரும்புகிறார் பெருமானா சல்லு சலாம் அவர்களும் அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹு அவர்களும் மதினாவுக்குள் நுழைய மதினா நகரங்கள் மக்களெல்லாம் பாட்டு பாடி அவரை வரவேற்று சந்தோஷத்தால் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க கண்ணீர் மல்க அவரை வரவேற்ற செய்திகளை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய பெருமானார் பெருமானா சல்லல்லா அலுசலம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் அழைப்பு கொடுத்த அந்த விஷயம் பெருமானா சல்லல்லா அலுசலம் அவர்களை முடிவெடுக்க முடியாமல் செய்துவிட்டார் நான் யார் வீட்டில் போக நான் யாரிடத்தில் தங்க யாருக்கு நான் பதில் கொடுக்க சொன்னார்கள் என்னுடைய ஒட்டகம் எங்கு போய் கால் மடித்து படுக்கிறதோ அங்குதான் நான் தங்குவேன் என்று சொல்ல அது அபு ஐயூபில் அன்சார்இர் அலி அல்லாஹுத் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் போய் மண்டியிட்டர் அபு ஐயூபில் அன்சார்இர் அலி அல்லாஹுத் அவர்களுடைய வீட்டிலேயே நபிகள் பெருமானா சல்லல்லா அலுவசல்லாம் அவர்கள் தங்களானார்கள்தினமாம நகரமே சந்தோஷப்பட்டது கொடியவர்களுடைய தந்திரங்களுக்கெல்லாம் சூழ்ச்சிகளை அல்லாஹ் செய்தான் அங்கிருந்து இஸ்லாமிய ஆட்சி மலர்கிறது பெருமானா சல்லல்லா அலுவல் சலாம் அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்க தொடங்குகிறது இஸ்லாம் இந்த உலகத்தையே மூடும் ஒரு புனித கம்பளமாக மாறியது அங்கிருந்து வந்த இஸ்லாம் இங்கிருந்து நம்மையெல்லாம் இந்த மார்க்க விடயங்களை கேட்க செய்கிறது அல்லாஹக்கு அல்ல இன்னும் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த சமாதானத்துக்குரிய மார்க்கத்தை இந்த வாழ்க்கை நெறியை அழகாக தந்த இந்த மார்க்கத்தை எடுத்து போக வைப்பானாக அல்லா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக